ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஜார்ஜ் ரைகா எழுதின த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஜார்ஜ் ரைகா இவங்க வந்து 27 July 1932 18 November 1987 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் கெனேடியன் பிளேரைட், ஆக்டர், அப்புறம் நாவலிஸ்ட்டும் கூட. ஸோ இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே கேனடாவில் இருக்கிற இண்டிஜீனியஸ் பீப்புளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிதானா? இப்போ இண்டிஜீனியஸ் பீப்புள் அப்படின்னா கேனடாவுடைய பவுண்ட்ரீஸில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஃபஸ்ட் நேஷன் பீப்புளை தான் இண்டிஜீனியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யூனிட், அப்புறம் மீட்டீஸ், இவங்க எல்லாமே இண்டிஜீனியஸ் பீப்புள் ஆஃப் கேனடா. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எழுதுகிறவர் தான் நம்ம ஜார்ஜ் ரைகா. ஸோ இந்த பிளேலையுமே, குறிப்பாக அந்த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோலையுமே இண்டிஜீனியஸ் பீப்புளை காட்டுற மாதிரியான கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பார். ஸோ இவர் எழுதின ஃபேமஸ் ஒர்க்கே இந்த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ தாங்க. இது போக நிறைய பிளேஸ் அவர் எழுதியிருக்கார், லைக் சன்ரைஸ் ஆன் சாரா, அப்புறம் போர்ட்ரைட் ஆஃப் ஏஞ்சலிக்கா, சம்மர்லேண்ட், இதெல்லாம் அவங்க எழுதின ஃபேமஸ் ஒர்க்ஸ். இந்த எக்ஸ்டசி ஆஃப் ரீட்டா ஜோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 2-act பிளே. ஃபஸ்ட்டு இதை வந்து November 23, 1967 வான்கோவர் பிளே ஹவுஸில் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேயை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு டைரெக்ட் பண்ணவர் ஜார்ஜ் ப்ளூம்ஃபீல்டு அப்படிங்கிறவர். கெனேடியன் தேட்டரில், அதாவது கெனேடியன் தேட்டர் ஹிஸ்ட்ரியிலே இந்த பிளே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேயாக கன்சிடர் பண்ணப்பட்டது. என்ன தான் இது வந்து இண்டிஜினியஸ் பீப்புளுடைய ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், அதை நரேட் பண்ண விதம் வந்து, அதாவது இந்த கெனேடியன் தேட்டர்லே இம்பார்ட்டண்ட்டான பிளேயில் இதுவும் ஒன்று. ஏன்னா ஒரு யங் இண்டிஜினஸ் விமன் வந்து ஒரு சிட்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிளே அமைஞ்சிருக்கும். 2-act பிளேவாக இருந்தாலும் இதில் நிறைய போஸ்ட் மாடர்ன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஃப்ளாஷ்பேக் டெக்னிக்ஸ் அதெல்லாம் காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால தான் இது வந்து முக்கியமான பிளேலாம் ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஸ்டோரி சொல்கிற விதத்துலேயுமே நிறைய சாங்ஸ் இருக்கும், மாண்டேஜ் இருக்கும், அப்புறம் டேப்லோ இருக்கும், இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்டாக நம்ம ஜார்ஜ் ரைகா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைட்டிலருந்தே தெரிய வருது ரீட்டா ஜோ தான் மெயின் கேரக்டர். அவங்களுடைய எக்ஸ்டசி, அவங்களுடைய ஃபீலிங், ஸ்ட்ராங் டிசைர் என்ன அப்படின்னா, ஒரு சிட்டி லைஃப்பில், ஒரு சிட்டிக்கு போயிட்டு நம்மளுடைய லைஃப்பை வந்து நல்லா ப்ராஸ்பர் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அந்த யங் அமெரிக்கன் இந்தியன் விமன் வர்றாங்க. ஸோ சிட்டி லைஃப்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் அவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. பட் எதிர்பார்த்த மாதிரி சிட்டி லைஃப் அவங்களுக்கு ஃபேவர் ஆகலை. ஏன்னா அவங்களுக்குன்னு கிடைச்ச ஜாபை கூட அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய மொமெண்ட்டு, நிறைய தப்பான விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நேட்டிவ் பீப்புள் சிட்டி சைடில் ரோம் பண்ணாலே, அதான் சுற்றி வந்தாலே இவங்க வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உண்டு. ஸோ அதனாலே நிறைய முறை வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. குறிப்பாக வேக்ரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வேக்ரன்சி அப்படின்னா ஒரு வேக்ரண்ட்டு மாதிரி, அதாவது வீடே இல்லாமல் சுற்றிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து சிட்டி வந்து அவங்களுடைய வீடு கிடையாது தான், பட் வீடு இல்லாமல் இவங்க சுற்றுறாங்க, அப்போ இவங்க வந்து கிரிமினல் அப்படிங்கிற மாதிரி அஃபென்ஸ் அந்த மாதிரி தப்பை ஃபிக்ஸ் பண்ணிலாம் இவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அண்ட் ப்ராஸ்டியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம பிளேயோடைய ப்ரொட்டகானிஸ்ட். ஸோ ரீட்டா ஜோ வந்து அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு பிளேஸ், அதை வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ்லேருந்து சிட்டி லைஃப்க்கு தனக்கு ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இங்கே வர்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட அப்பா இருக்காங்க, அப்புறம் சிஸ்டர், அப்புறம் ஜேமி பால்னு ஒரு கேரக்டர். இந்த ஜேமி பாலுமே ஒரு யங் இண்டிஜினஸ் மேன் தான், ரீட்டாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு லைஃப் லாங் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். இவனுமே ரீட்டா ஜோ மாதிரி சிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ப்ராஸ்பர் ஆகும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோப்போடு தான் இங்கே வர்றாங்க. பட் சிட்டி லைஃப் இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு ஃபேவராக இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. என்ன அப்படின்னா அவனுடைய ஜாபை இழக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது, அப்புறம் ட்ரிங்கிங்க்கு தள்ளப்படுறான், ரொம்ப புவரான லைஃப்பை லீட் பண்ணுறான். ஸோ சிட்டி லைஃப்க்கு வரும்பொழுது இண்டிஜினியஸ் பீப்புள் லைக் ஜேமி பால் மாதிரி மித்த நார்மல் பீப்புள் கூட நமக்கு வந்து ப்ராப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ண நினைக்கிறான். பட் அந்த ஒயிட் பீப்புள் கூட, பட் இருந்தாலும் அவனை வந்து மார்ஜினலைஸ் பண்ணிடுறாங்க. நீ வந்து இண்டிஜினஸ், உனக்கு இந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் கொடுக்க முடியாது, ஜாப்லாம் கிடையாது, போ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. எப்படி ரீட்டா ஜோ வந்து சிட்டி லைஃப்க்கு வந்துட்டோம் அப்படின்னா லைஃப் ப்ராஸ்பராக இருக்கும்னு நினச்சி வந்தா இல்லையா, அதே மாதிரி தான் ஜெய்மி பாலும் வந்திருக்கான். பட் அவனுக்குமே அந்த சிட்டி லைஃப் வந்து ஃபேவராக இல்லை அப்படிங்கிறது தெரியுது. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ரீட்டாவுடைய அப்பா டேவிட் ஜோ அப்படின்னு ஒரு கேரக்டர்.
இவர் வந்து நிறைய விஷயங்களை தன்னுடைய லைஃப்பில் பார்த்துருக்காரு இல்லையா, இவர் இண்டிஜினியஸ், அதனால் எது வந்தாலும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். எதுக்காக அப்படி அக்செப்ட் பண்ணுற மைண்ட் செட்டோட இருக்கார் அப்படின்னா, ரீட்டா ஜோ வந்து அந்த ரிசர்வேஷன் பிளேஸ்லேருந்து சிட்டிக்கு மூவ் ஆகும்போது அவர் வந்து கன்வின்ஸ் பண்ண நினப்பார், இல்லைம்மா சிட்டி லைஃப்பில் நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது, அதனால் மறுபடியும் இங்கே ரிசர்வேஷனுக்கே நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். பட் இருந்தாலும் ரீட்டா வந்து யங் இண்டிஜினியஸ் கேர்ள் இல்லையா, அவளோட மைண்டில் வந்து நிறைய ஹோப்ஸ் இருக்குது. அதாவது சிட்டிக்கு போனோம் அப்படின்னா அங்கே லைஃப் வந்து ப்ராஸ்பர் ஆகும், இந்த அமெரிக்கன் ட்ரீம் மாதிரியான கான்செப்ட் தான். அந்த கனடாவோட சிட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா லைஃப் ப்ராஸ்பர் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க அப்பா பேச்சை கூட கேட்காம தான் அங்கே போயிடுறாங்க. பட் இந்த டேவிட் ஜோ வந்து அந்த காலனைசர்ஸ் வந்து நிறைய இன்ஜஸ்டிசஸ் இவங்க மேலே வச்சுருந்தாலும், அதாவது இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் மேலே வச்சுருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுறவன் தான், அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற கேரக்டர்லாம் கிடையாது. அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்னு ஒரு கேரக்டர், அவர் பேர்லாம் கிடையாது, ரீட்டா ஜோவுடைய கேஸை எடுத்து நடத்துகிற மெஜிஸ்ட்ரேட்டை. ஸோ அந்த மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போல்லாம் ரீட்டா ஜோ வந்து சின்ன சின்ன கேசஸ்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறான்னு சொன்னா இல்லையா, அப்போல்லாம் என்ன சொல்லுவாராம், நான் வந்து ரொம்ப ஃபேராக தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். பட் அவர் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஃபேராக இருக்காது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஒயிட், இண்டிஜினியஸ் பீப்புளுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க நினைக்கிற நேரத்தில் அதில் கூட பார்ஷியல் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறம் நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து ஃபாதர் ஆண்ட்ரூன்னு ஒரு கேரக்டர், இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். ஸோ இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுற ஒரு கேரக்டர். ஏன்னா ரீட்டா ஜோ வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இருக்கும்போது கூட அவர்கிட்ட போய் நீ வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடு, உன்னுடைய பாவங்களெல்லாம் நீ கன்ஃபஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். அப்புறம் மிஸ் டானஹூ அப்படின்னு ஒரு கேரக்டர், மிஸ் டானஹூ அப்படிங்கிறவங்க ரீட்டா ஜோவுடைய ஸ்கூல் டீச்சர், இவங்க வந்து ஒரு ஒயிட் விமன். ஸோ யங் டேஸில் ரீட்டா வந்து நல்லா படிக்கிற பொண்ணுங்கிறத இவங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுது, ஏன்னா இவங்க வந்து ஒயிட் விமன் சொன்ன இல்லையா. பட் ரீட்டா ஜோ வந்து இண்டிஜினியஸ் கேர்ள், இருந்தாலும் ஒரு கேஸ் சம்பந்தமாக ரீட்டா ஜோவுக்கு கேஸ் நடக்க ட்ரையலில் வந்து இவங்க விட்னஸாக அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ வந்து இவன் வந்து ப்ராஸ்டியூட் ஆகிட்டா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ மிஸ் டோனஹூ அப்படிங்கிறவங்க ஒரு கேரக்டர். அப்புறம் ஒரு சிங்கர் உண்டு, இது வந்து கோரஸ் மாதிரி, நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் இந்த கெனேடியன் தியேட்டரில் இந்த டைப் ஆஃப் பிளே அந்த நரேஷன் வந்து ஒரு சிங்கர் மூலமா சொல்கிற மாதிரி இருக்கும், அது வந்து கோரஸ் மாதிரி. அந்த கேப் பிளேயில் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை ஃபில் பண்ணுறதே இந்த கோரஸ் தான். ஸோ இந்த பிளே வந்து ஒரு டூ ஆக்ட் பிளே தாங்க. இண்டிஜினஸ் பீப்புளுக்கு என்னென்ன சஃபரிங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க கேனடாவில், அதாவது சிட்டிக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து வர்றாங்க, பட் அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்லாம் அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது அப்படிங்கிறத டிபிக்ட் பண்ணது இந்த பிளே. ஸோ இந்த பிளேயோடைய பிகினிங்லே நம்ம ரீட்டா இருக்காங்க இல்லையா, ரீட்டா ஜோ, அவங்க வந்து ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற விஷயம் பண்ணுறதுனால அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கிறது தான் ட்விஸ்ட்டு. எப்படின்னா அவங்க வந்து சிட்டிக்கு வந்திருக்காங்க இல்லையா, அந்த ரிசர்வேஷன் பிளேஸ்லேருந்து சிட்டிக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து ஜாப் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் மேன் வந்து இவங்க கையில் பணம் கொடுத்துருப்பாங்க, போலீஸ் மேன் வந்து இவங்க கையில் பணம் கொடுத்தோடனே அவள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வைங்களா, அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் அமையுது. ஸோ இதை வந்து ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுடுறாங்க. ஸோ இந்த பிளேயோடைய பிகினிங்கு ரீட்டா ஜோவோடைய ட்ரையல் சீன் தான். மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, நான் இறங்க சொன்ன மாதிரி அவர் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், பட் ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபேராக தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ரீட்டாவுமே தன்னுக்கு மேலே வச்ச இந்த கேசஸ் எல்லாமே ஒரு பொய்யான வழக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக்லாம் இதில் வர்ற மாதிரி இருக்கும், கோட் சீன் தான் பட் ஃப்ளாஷ்பேக் செட்டிங்கில் வந்து இந்த பிளேலே ஒரு சீன் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ லைட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி சாங் சீக்வன்ஸும் இதில் நிறைய கோரஸ் சாங் நிறைய இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட்டுடைய ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, ஒரு யங் கேர்ள் அவர் மீட் பண்ணுறாராம் ஒரு ரோட் சைடில், கேரி பூ கண்ட்ரியில் ஒரு ரோட் சைடில் ஒரு யங் கேர்ளை மீட் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவருடைய மைண்ட் செட்டு ஃப்ரேம் ஆகுது. ஏன்னா இண்டிஜினஸ் பீப்புள் இந்த மாதிரி தப்பு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஒயிட் மெஜிஸ்ட்ரேட் சரிதானா, ஸோ அவர் வந்து இண்டிஜினியஸ் பீப்புள் தப்பு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் தீர்ப்பு கொடுக்கணுங்கிற சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். ஸோ அதனால் ரீட்டா ஜோ தப்பே பண்ணலைன்னா கூட அந்த ஒயிட் மெஜிஸ்ட்ரேட் எப்படி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, அவள் தப்பு பண்ணவா தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். என்ன தான் அவளுடைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ஜட்ஜ் வந்து தப்பானவா தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அந்த இண்டிஜினியஸ் பீப்புளுடைய சஃபரிங் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்.
இப்போ இன்னொரு குட்டி ஃப்ளாஷ்பேக், இப்போ வந்து நம்ம ரீட்டாஜோடைய ஃப்ளாஷ்பேக், ஜெமி பால் இருக்கார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்டு, அவளை பற்றி திங்க் பண்ணுறா. ஏன்னா அவனுமே இவ்வளோ மாதிரி இந்த சிட்டி லைஃப்க்கு சிட்டி லைஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தவன் தான் இல்லையா. இனிஷியல் பீரியடில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தாலும் லேட்டரான அவன் அவன் ஜாபு இழந்துடுறான், அப்புறம் குடியிலையும் மூழ்கிடுறான். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக், அவங்க அப்பா வந்து சொன்ன விஷயம், அப்போ வந்து போகாதம்மா ரிசர்வேஷன் பிளேஸ்லேயே ரெசிட்டி போகாதன்னு சொன்னார் இல்லையா. அப்புறம் ப்ரீஸ்ட் வந்து நிறைய பேரை வந்து கன்வின்ஸ் பண்ண நினச்சி கிறிஸ்டியானிட்டி சேஞ்ச் பண்ண நினைக்கிறது. அப்புறம் அந்த பழைய டீச்சர் சொன்னார் இல்லையா, மிஸ் டானேகு, இவங்களை பற்றிலாம் ஒரு குட்டி குட்டி ஃப்ளாஷ்பேக் வருது. ஃபைனலாக அந்த ட்ரையல் சீக்வன்ஸில் ஜட்ஜ் என்ன டிக்ளேர் பண்ணிடுறாரு அப்படின்னா, மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லிடுறாருன்னா, இவளை வந்து 30 days ப்ரிசனில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மொத்தம் யாருமே இவ சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு சொல்லி யாரும் கெஸ் பண்ணலை. இவன் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணால் தான் அந்த சிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கா, அந்த கேஸ்க்காக தான் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 days போட்டுடுறாங்க. ஸோ அவளுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ண அந்த 30 days முடிஞ்சதுக்கப்புறம் ரீட்டா வந்து தன்னுடைய ஃப்ரெண்டான ஜெய்மியை மீட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கான மிஸ்டர் ஹோமர் சென்டர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸில் போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நடத்துகிற ஒரு பிளேஸ், ஒரு சென்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு அப்புறம் கிளாத்திங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே மிஸ்டர் ஹோமர் இருக்கார் இல்லையா, அங்கேருந்து அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. அந்த மிஸ்டர் ஹோமர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரீட்டா வந்து துரத்தி விட்டுறாரு, ஜெய்மியை நல்லா அட்டாக் பண்ணி விட்டுறாரு. இப்போ அகெயின் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஜெய்மி அண்ட் ரீட்டா ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜெய்மிக்கு என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தான். இப்போ ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாலும் இந்த மெஜிஸ்ட்ரேட் கேட்க விரும்பாமல் என்னோடய ஜட்மெண்ட் வந்து ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 30 days ப்ரிசனில் போடுறது தான் அவங்களுடைய வழக்கமான ஜட்மெண்ட் இல்லையா. இப்போ ஜெய்மியும் ப்ரிசனில் 30 days போட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ரீட்டா தான் ஆல்ரெடி ப்ரிசனில் போட்டு இந்த மாதிரி 30 days ஆயிடுச்சு இல்லையா. இப்போ ரீட்டாவுடைய அப்பா சிட்டிக்கு வந்துட்டு தன்னுடைய டாக்டர் வந்து ரொம்ப சஃபர் ஆகிறான்னு தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய பொண்ணை நான் மறுபடியும் ரிசர்வேஷன் பிளேஸ்க்கே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. ஆனால் ரீட்டா வந்து இல்லை இல்லை, நான் ஜெய்மி என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜெய்மி இல்லாமல் நான் இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அகெயின் ஒரு 30 days ஆயிடுது, ப்ரிசன்லேருந்து ஜெய்மி ரிலீஸ் ஆயிடுறாரு. ரெண்டு பேருமே வெளியே போய் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இவர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தான், லவர்ஸ் கூட கிடையாது, ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க ரெண்டு பேரையுமே ஒரு ரேசிஸ்ட் ஒயிட் மென், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அட்டாக் பண்ணி ரெண்டு பேரையும் மர்டர் பண்ணி போட்டுடுறாங்க இந்த பிளேயோடைய முடிவில். ஸோ இந்த பிளேயோடைய ஃபைனல் சீல் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். எப்படின்னா ரீட்டாவும் ஜெமியும் ஜெமி ப்ரிசன்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி நினச்சி போகிற டைமில் இவங்க ரெண்டு பேருமே ஒயிட் மென்னால் அட்டாக் பண்ணப்படுறாங்க. ரீட்டா வந்து ரேப் பண்ணிடுறாங்க, ஃபைனலாக அவள் இறந்து போயிடுறான். ஸோ இந்த பிளேயோடைய எண்டிங் வந்து ஃபியூனரல், அந்த ரெண்டு பேருடைய ஃபியூனரல் தான். அந்த சாங் என்ன சொல்ல நினைக்குது அப்படின்னா, அந்த ரீட்டாவுடைய ஃபர்ஸ்ட் என்ட்ரி டு த சிட்டி, அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பிளேஸ்க்கு வரணும், நல்லா சர்வைவ் ஆகணும்னு நினச்சா, பட் அவளுடைய முடிவு வந்து இவ்வளோ சேடாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிஜினியஸ் பீப்புளுடைய சஃபரிங்கை எடுத்துக்காட்டுற மாதிரி இந்த பிளே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த கோரஸுடைய ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னாலே சிட்டியில் உள்ள பீப்புளுக்கு ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் உண்டு. எப்படின்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இண்டிஜினியஸ் பீப்புளுடைய எப்போவுமே தப்பான விஷயத்துலேயே ஈடுபடுவாங்க, குறிப்பாக ப்ராஸ்டியூஷனாக இருக்கலாம், அட்டாக்கிங் கேஸாக இருக்கலாம், ஸ்டீல் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது செக்ஷுவல் டிசீஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக தான் இந்த இண்டிஜினியஸ் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேஸஸில் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட்டாக ஜெய்மி பாலாக இருக்கட்டும் அல்லது ரீட்டாவாக இருக்கட்டும், அவங்களுடைய டெத்து வந்து அந்த மர்டரஸால் அட்டாக் பண்ணப்பட்டு ஒரு 4 murders இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ரீட்டாவை ரேப் பண்ணி கொன்னும் போட்டுடுறாங்க. அப்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரி இண்டிஜினியஸ் பீப்புளுக்குன்னு ஒன்று நடந்தது அப்படின்னா, அதாவது ரேசிசமாக இருக்கட்டும் அல்லது அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், தப்பாக கேஸ் சார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆனால் அதை இது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. அப்படி சொன்னாலுமே அதை கேட்குறதுக்கும் அந்த ஒயிட் பீப்புள் ரெடியாக இல்லைங்கிறது இந்த பிளே மூலியமாக தெரிய வருது. ஸோ அட் த எண்ட் ரெண்டு பேருமே கொலை பண்ணப்படுறாங்க. ப்ரூட்டலாக மர்டர் பண்ணப்பட்ட ஜெய்மி பாலும் ரீட்டா ஜோவும் அந்த ஹோல் இண்டிஜினியஸ் பீப்புளுடைய சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ரெண்டு பேருடைய ஃபியூனரல் நடக்க போகுது, அங்கே இருக்கிற பீப்புள் ஸ்டேஜில் எல்லா அந்த ரெண்டு பாடிஸு சுற்றி நிறைய பேர் அந்த இறுதி மரியாதை செலுத்துகிற மாதிரி இந்த பிளே வந்து கம்ப்ளீட் ஆகும்.
ஸோ இதான் இந்த பிளேயுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.